Dear students, chapter 6, formula part 6. Cartesian equation of a plane normal to a vector with the direction ratios a, b, c and passing through a given point x1, y1, z1 is a into x minus x1 plus b into y minus y1 plus c into z minus z1, that is equal to 0. X1, Y1, Z1 என்ற புள்ளி வழியாகவும் A, B, C ஆகியவற்றை திசை விகிதங்களாக கொண்ட வெக்டருக்கு செங்குத்தான தளத்தின் கார்டீசியன் வடிவம். கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் நார்மல் டு ஏ வெக்டர் வித் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஏபிசி, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏபிசி, பாசிங் த்ரூ ஏ பாயிண்ட் எக்ஸ் ஒன், ஒய் ஒன், இசட் ஒன். அப்போ கார்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் plus b into y minus y1 plus c into z minus z1, that is equal to 0. Intercept form of your equation of the plane r dot n equal to q having intercepts a, b, c on the x, y, z axis respectively is x by a, y by b plus z by c equal to 1. X, y, z அச்சுகளில் முறையே ஏபிசி என்னும் வெட்டுத்துண்டுகள் ஏற்படுத்தும் தளத்தின் வெட்டுத்துண்டு வடிவ சமன்பாடு எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஆசிஸில் ஏங்கிற இன்டர்செப்ட், ஒய் ஆசிஸில் பிங்கிற இன்டர்செப்ட், இசட் ஆசிஸில் சிங்கிற இன்டர்செப்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1. டென்த்து வரைக்கும் பார்த்தது லைனுக்கு பார்த்துருப்போம், ரெண்டு ஆசிஸ் வர்றதுனால எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 பார்த்துருப்போம். வெக்டரில் வந்து மூணு ஆசிஸ் வரும், ஏ பி சிங்கிற இன்டர்செப்ட் வர்றப்போ எக்ஸ் ஆசிஸில் ஏங்கிற இன்டர்செப்ட், ஒய் ஆசிஸில் பிங்கிற இன்டர்செப்ட், இசட் ஆசிஸில் சிங்கிற இன்டர்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இசட் பை சி, தட் இஸ் ஈக்குவல் டு 1. Parametric form of vector equation of plane passing through three given non-collinear points is r vector equal to a plus s into b minus a plus t into c minus a. ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. Parametric form of vector equation of plane passing through three non-collinear points, மூணு பாயிண்ட் வழியாக போகிற பிளேனோட வெக்டர் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட், சிங்கிறது ஒரு பாயிண்ட். இப்போ ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ பிளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் ஏ. அதோட கார்டீசியன் ஈக்குவேஷன், கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பாசிங் த்ரூ த்ரீ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ கார்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பார்க்க போகிறோம். ஃபார் த்ரீ non-collinear points in determinant form அணிக்கோவை வடிவத்தில் x minus x1 first row, x minus x1, y minus y1, z minus z1, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1, that is equal to 0. x1, y1, z1 first point, x2, y2, z2 ரெண்டாவது பாயிண்ட், x3, y3, z3 மூணாவது பாயிண்ட். ஏங்கிற பாயிண்ட் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னாக கன்வெர்ட் ஆகும், பிங்கிற பாயிண்ட் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூவாக கன்வெர்ட் ஆகும், சிங்கிற பாயிண்ட் எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீயாக கன்வெர்ட் ஆகும். எ ஸ்ட்ரைட் லைன் வில் லை ஆன் எ பிளேன் இஃப் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் லை அன் த பிளேன் அண்ட் நார்மல் டு த பிளேன் இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன். ஒரு கோட்டின் மீது உள்ள ஒவ்வொரு புள்ளியும் தளத்தின் மீது இருக்கிறது மற்றும் தளத்தின் செங்கோடு நேர்கோட்டிற்கு செங்குத்தாக உள்ளது எனில் அந்த நேர்கோடு தளத்தின் மீது உள்ளது. எ ஸ்ட்ரைட் லைன் வில் லை ஆன் த பிளேன் இஃப் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் லை ஆன் த பிளேன். ஒரு லைன் பிளேன் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த பிளேன் மேலே தான் இருக்கும். த நார்மல் டு த பிளேன் இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன். இந்த பிளேன் அந்த தளத்திற்கு வரையப்படும் செங்கோடு அந்த கோட்டிற்கும் செங்குத்தாக தான் இருக்கும். எ ஸ்ட்ரைட் லைன் வில் லை ஆன் த பிளேன் இஃப் எவ்ரி பாயிண்ட் ஆன் த லைன் லை
in the plane, and the normal to the plane is perpendicular to the line. The two given non-parallel lines, r vector equal to a plus sb and r vector equal to c plus td are coplanar if c minus a dot b cross d equal to 0. R is equal to a plus sb and r is equal to c plus td என்ற இரு இணை அல்லாத நேர்கோடுகளுக்கு இணை அல்லாத நேர்கோடுகள் ஒரே தளத்தில் அமைய கட்டுப்பாடு c minus a dot b cross d equal to 0. C minus a dot b cross d equal to 0 வாருந்துச்சுன்னா இந்த non-parallel lines coplanar அர்த்தம். வேற மாதிரி சொல்லணும்னா இது கோப்ளானராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சி மைனஸ் ஏ டாட் பி கிராஸ் டியோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். டூ லைன்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் தட் இஸ் ஈக்வல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ தட் இஸ் ஈக்வல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி த்ரீ அண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ பை டி ஒன் y minus y2 by d2, z minus z2 by d3 are coplanar. X minus x1 by b1, that is equal to y minus y1 by b2, that is equal to z minus z1 by b3, மற்றும் x minus x2 by d1 equal to y minus y2 by d2 equal to z minus z2 by d2, d3 என்ற கோடுகள் ஒரு தளமாமைய கட்டுப்பாடு x2 minus x1 in determinant form, அணிக்கோவை வடிவத்தில் x2 minus x1 y2 minus y1, z2 minus z1, first row. Second row, b1, b2, b3, the direction ratios. First line la irukra direction ratios, b1, b2, b3. Third row, second line la irukra direction ratios, d1, d2, d3. So the formula, x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1, b2, b3, d1, d2, d3, that is equal to 0. Non-parametric form of vector equation of plane containing two coplanar lines r vector equal to a plus sb and r vector equal to c plus td is r minus a dot b cross d equal to 0 or r minus c dot b cross d equal to 0. R is equal to a plus sb மற்றும் R is equal to C plus TD என்ற ஒரே தளத்தில் அமையும் இணை அல்லாத இரண்டு நேர்கோடுகளை கொண்ட தளத்தின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. R minus A dot B cross D equal to 0 அல்லது R minus C dot B cross D equal to 0. The acute angle theta between two planes r dot n1 equal to p1 and r dot n2 equal to p2 is theta equal to cos inverse modulus of n1 dot n2 by modulus n1 modulus n2. R dot n1 equal to p1 and r dot n2 equal to p2 என்ற இரு தளங்களுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் தீட்டா எனில் இரு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மார்லஸ் ஆஃப் என் ஒன் டாட் என் டூ டிவைடட் பை மார்லஸ் என் ஒன் மார்லஸ் என் டூ. த அக்யூட் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டூ பிளேன்ஸ் ஆர் டாட் என் ஒன் ஈக்குவல் டு பி ஒன் அண்ட் ஆர் டாட் என் டூ ஈக்குவல் டு பி டூ இஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் மார்லஸ் என் ஒன் டாட் என் டூ பை மார்லஸ் என் ஒன் மார்லஸ் என் டூ. இஃப் தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் த லைன் ஆர் வெக்டர் ஈக்வல் டு ஏ பிளஸ் டிபி அந்த பிளேன் ஆர் டாட் என் ஈக்வல் டு பி தென் தீட்டா ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் பி டாட் என் பை மார்லஸ் பி மார்லஸ் என். ஆர் வெக்டர் ஈக்வல் டு ஏ பிளஸ் டிபி என்ற கோட்டிற்கும் ஆர் டாட் என் ஈக்குவல் டு பி என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் மார்லஸ் பி டாட் என் பை மார்லஸ் பி மார்லஸ் என். இந்த லைன்லேருந்து பி வெக்டர் எடுக்கணும், இந்த வெக்டர்லேருந்து என் வெக்டர் எடுக்கணும். இப்போ பி டாட் என் பை மார்லஸ் பி மார்லஸ் என், தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் பி டாட் என் பை மார்லஸ் பி மார்லஸ் என்.
perpendicular distance from a point with the position vector u to the plane r dot n equal to p is given delta equal to u dot n modulus of u dot n minus p by modulus n. U என்ற நிலை வெக்டரை கொண்ட புள்ளியிலிருந்து r dot n equal to p என்ற தளத்திற்கு செங்குத்து தொலைவு. U என்ற நிலை வெக்டரை கொண்ட புள்ளியிலிருந்து r dot n equal to p என்ற தளத்திற்கு செங்குத்து தொலைவு perpendicular distance delta equal to modulus of u dot n minus p by modulus n. Perpendicular distance from a point x1, y1, z1 to the plane AX plus BY plus CZ that is equal to P. X1, Y1, Z1 என்ற புள்ளியில் இருந்து AX plus BY plus CZ equal to P என்ற தளத்திற்கு செங்குத்து தொலைவு delta equal to determinant of AX1 plus BY1 plus CZ1 minus P divided by root of A square plus B square plus C square. Thank you students. Remaining formula in next class. Thank you.